இன்று கரூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் நண்பர் திரு சேகர் அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்றது. இந்த கூட்டத்திலே 4-5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதிலே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே கரூர் தொகுதியை காங்கிரசுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று தமிழக தலைமையையும் அகில இந்திய தலைமையையும் இக்கூட்டம் கேட்டுக்கொண்டது. நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் செல்வி ஜோதிமணி அவர்கள் சரிவர செயல்படாத காரணத்தினால் இந்த முறை அவருக்கு சீட்டு வழங்கக்கூடாது என்று கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அடுத்து இந்த தொகுதிக்கு அறிமுகமான இந்த தொகுதியிலே இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபரை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் பரிந்துரைத்திருக்கின்றார்கள் நம்முடைய அகில இந்திய தலைமைக்கும் தமிழ்நாடு தலைமைக்கும். அடுத்து இந்தியா கூட்டணியினுடைய முழு வெற்றிக்கு அனைவரும் பாடுபடுவது என்று ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதேபோல இந்த மாத கடைசியில் சென்னை வருகின்ற நம்முடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுப்பது என்றும் தீர்மானிக்கப்பட்டது. செல்வி ஜோதிமணி அவர்கள் தமிழக தலைவர்களிடம் தலைமையிடத்திலும் நிர்வாகிகளிடத்திலும் மோதல் போக்கை கடைபிடித்து கட்சிக்கு களங்கம் உண்டாக்கிக் கொண்டிருப்பதை இக்கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதாவது குற்றச்சாட்டு என்பது இங்கு நடைபெற்ற சம்பவங்கள் எல்லாம் அவர்களுக்கு அப்பப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூருக்கு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது. என்ன முடிவெடுப்பார்கள் என்று தெரியவில்லை. இருப்பினும் எங்களுடைய கோரிக்கை காங்கிரசுக்கு வர வேண்டும், அது ஜோதிமணிக்கு கொடுக்கக்கூடாது. இதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த கருத்தும். தலைமை எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் கண்டிப்பாக நான் போட்டியிடுவேன். தலைமையிடம் நான் விருப்பம் தெரிவித்திருக்கின்றேன், எனக்கு வேண்டும் என்ற விருப்பத்தையும் தெரிவித்திருக்கின்றேன். அதாவது வந்து சின்னசாமியை மாவட்ட தலைவராக பரிந்துரை செய்ததே ஜோதிமணி அவர்கள்தான். ஆனால்